செங்கல்லேந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 2002 கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய இமேஜ் கெட்டு போனது. இதை ஆழமாக புரிந்து கொள்ள பின்னர் முயற்சித்தேன். நான் ஒரு கிராமத்துக்கு வீடுகளை கொடுத்தா 100% அனைத்து பயனாளிகளுக்கும் கொடுக்குறேன். எந்த மதம், எந்த சமூகம், எந்த சாதின்னு நான் வந்து பார்க்கறதில்ல. ஆயுஷ்மான் கார்டுகளை கொடுக்கும்போதோ கோவிட் தடுப்பூசி போடும்போதோ மோடி வந்து எவர்ட்டையும் பாரபட்சம் காட்டலைங்கிறத இஸ்லாமியர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்னா சொல்கிறார்ல, அது வந்து அந்த புரிதலை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க மாட்டார்களா? மோடியில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் திரு நரேந்திர மோடி கிட்ட கேட்குறாரு ஒரு நெறியாளர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குஜராத் கலவரம் பற்றி நினைக்கிறீங்க கேட்கும்பொழுது, அவர் சொல்கிறாரு, என் காரில் வந்து ஒரு நாய்க்குட்டி அடிபட்டா நான் என்ன வருத்தப்படுவனும் அப்படிதான் என்னோடய நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னார். இதே நரேந்திர மோடி அப்போது நாய்க்குட்டியோட தான் நீங்கள் ஒரு சமூகத்தை கம்பேர் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனிதர் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவது, கொரோனா காலகட்டத்தில் இவர் சொல்கிறாருல, எல்லாருக்கும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம், யார் எதுவும் பார்த்து பண்ணலன்னாங்கள. ஆனால் இதே பிஜேபி தான் கூட்டம் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொரோனாவை பரப்பியது இஸ்லாமியர்கள்னு சொன்னாங்க. இந்தியாவில் கொரோனாவை பரப்பியது தப்லீகி ஜமாத்துன்னு பரப்புனாங்க. வடஇந்திய ஊடகங்கள் மிகவும் கீழ்த்தரமாக மனசாட்சியே இல்லாம கும்பமேளா நடந்தது, நமஸ்தே ட்ரம்ப் நடந்தது, அதெல்லாம் அன்னைக்கு பிரதமர் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரு இந்திய பிரதமராக தார்மீக பொறுப்புள்ள ஒரு பிரதமர் அன்னைக்கு வாயை திறந்து அதை டிஃபெண்ட் பண்ணிருக்கமா கூடாதா? அப்ப எந்த இடத்துல இவர் வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவா நின்றுக்கா பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ இது வியூகம்லாம் இல்ல, இது ஒரு அந்தர்பல்ட். இது நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு அந்தர்பல்ட் அடிப்பதோ மன்னிப்பு கேட்கவதோ புதுசு இல்ல, காலையே விழுந்துருவாங்க சரிங்களா? அதால வந்து இது ஒரு வியூகம்லாம் சொல்லிதா, அந்த வார்த்தையை கேவலப்படுத்த வேண்டாம். இது அந்தர்பல்ட். திரு நவநீத், நான் வந்து அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள்னு நான் வந்து இஸ்லாமியர்கள் குறித்தெல்லாம் நான் சொல்லலை, ஏழைகள் குறித்து தான் நான் வந்து சொன்னேன்னு இப்போ விளக்கம் கொடுக்குறாருல. இதைத்தானே திரு ராகுல் காந்தி சொன்னார், சொத்துக்களை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் எல்லோருக்கும் அப்படின்னு. அப்போ ராகுல் காந்தி கருத்துக்கு வலு சேர்ப்பதாக மோடியின் பேச்சு அமைஞ்சிராதா? சேம் சைடு கோல் போறாருன்னு அது வந்து புரிந்து கொள்ளப்படாது. அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 minutes எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார். ஒரு 3 minutes மொத்தமே இல்லை. அவர் ஒரு நல்ல விஷயம் சொன்னார், அந்த கை கூப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸுக்கு போவார், ரம்ஜானுக்கு போவார், தீபாவளி போவார். இதே மாதிரி தான் தமிழக முதல்வரும் வந்து ரம்ஜான் பண்டிகைக்கு போறவர், ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்து மாத பண்டிகைக்கு. அவருடைய தனிப்பட்ட கருத்து வேற வேற இருக்கலாம், பட் அவர் எல்லாருக்குமான முதல்வர், அவர் அந்த மாதிரி செயல்படவில்லை அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், இந்த உண்மையை பதிவு பண்றேன். ரம்ஜானுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்தே சொல்லல. அன்றைய தினம் தொலைக்காட்சி விவாதத்தில் அன்றைக்கு எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்த பாஜக தலைவர் வந்திருந்தார், டால்பின் ஸ்ரீதர். கேட்டா நீங்க வாழ்த்து சொல்றீங்க, உங்க தலைவர் சொல்லவில்லைன்னு. அது போல நோன்பு துறப்பு நிகழ்ச்சி ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து வருது, அதை நிறுத்தியவர் மோடி. நான் கேக்குறேங்க, அயோத்தியில ஆலயம் கட்டினாருங்க, கோவில் கட்டுவது வேலையா? சரி, தனி அமைப்பு பிரதமர் போய் பள்ளிவாசலுக்கு தூக்கி பாராளுமன்ற அவர்களுக்கு ஒரு அமைச்சர் வந்து மோடியுடைய தாயாரை பத்தி பேசுறாங்க, நீங்க யாராவது அது வந்து தவறுனு சொல்லி சுட்டி காட்டுறீங்களா? இல்ல வந்து ஆப்போட தலைவர் வந்து ஒருத்தர் வந்து குஜராத்தோட மாநில தலைவர் வந்து மோடியோட இஸ்லாமியர்களை பத்தி பேசுறாங்க, அது யாரோ தவறுனு ஏதாவது எதிர்க்கட்சி சுட்டி காமிக்கிறதா? அப்படி இருக்கு. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், அவருடைய கருத்து இல்லைனு சொல்ல வரேன் சார். ராஜகணி சார், ஒரே நிமிஷம். அருளலின் இஸ்லாமியர்கள் குறித்து பேசினாரு, அது பாதிப்பை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு அப்படின்னா, இப்ப அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார், நான் இஸ்லாமியர்கள் குறித்து பேசலைன்னா அப்ப இப்ப நம்ப மாட்டாங்களா இஸ்லாமியர்கள் மோடி குறித்து? இந்தியா கூட்டணி இப்படி ஒரு ஃபார்முக்கு வரும் அப்படின்னு பிஜேபி எதிர்பார்க்கல, குறிப்பா பிரதமர் மோடி எதிர்பார்க்கல. காங்கிரஸ் கட்சி தன்னோட பலவீனத்தை புரிந்து கொண்டு அவங்க போட்டியிடுற தொகுதிகளோட மட்டும் இல்லாம மாநிலங்களில் நிறைய மாநிலம் வெட்டி கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான இதோட வச்சதோட மட்டும் இல்லாம
கடந்த இரண்டு தேர்தல்களில் தேர்தல் களத்தில் செல்வாக்கு செலுத்திய பிரதமர் மோடி அவர்களுடைய குரல் இருக்குல்ல, அந்த குரலை வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட குரல் வந்து டாமினேட் பண்ணுது. அது ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் இருந்து தான். தேர்தல் களம் வந்து மாறுது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி, உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் அப்படின்னு ஒரு பக்கம் மாறும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியா கூட்டணி முரண்பாடுகளின் கூட்டணி தான். முரண்பாடு அவங்களுக்குள்ள இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்தை நிதிஷ்குமாரும் பயன்படுத்த ட்ரை பண்ணாரு, அங்கதான் அது பிளவு ஏற்படுது. பீகார்ல பிளவு வரல, அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் இதை கடந்து அந்த கூட்டணி வலுவா இருக்கு. ஆனா நான் கேட்க விரும்புறது, முஸ்லீம்கள் என்னோட நண்பர், அவங்க ரம்ஜான் பண்டிகையின் போது எங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க, அவங்க கொண்டு சாப்பாடு தருவாங்க அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி சொல்றாரு. 370வது பிரிவை ரத்து செய்ததை தன்னோட சாதனையா சொல்றாரு. அப்ப ஏன் காஷ்மீர்ல 3 தொகுதியில போட்டி போடல? செங்கல் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBR-இன் TMT கம்பிகள்.